நேரத்தை தொலைச்சவங்க வாழ்க்கையை தொலைச்சவங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நேரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இதுக்கும் நம்ம அரசு தேர்வுக்கு எழுதுகிற அத்தனை பேத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது. என்ன சார் தொடர்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நேரத்தை அமைச்சு தான் ஒரு எக்ஸாம் ஆடல மூணு மணி நேரம் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க, சரியா? அந்த மூணு மணி நேரம் நம்ம எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் நம்ம ரிசல்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது. அங்கேயும் வந்து நேரங்கிற முக்கியமான உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டைமில், அதாவது கால அளவில், நம்ம மைண்டை எப்படி வச்சு படிக்கிறோம். உதாரணம் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம என்ன படிக்கிறோம், மதியம் என்ன படிக்கிறோம், ஈவினிங் என்ன படிக்கிறோம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி படிக்கிறோமாங்கிறத அங்கே முக்கியமான ஒன்று. அதற்கும் வந்து நேரங்கிறது நம்ம முக்கியமான ஒன்றாக இருக்குது, சரியா? இப்போ நம்ம நினச்சிட்டு இருப்போம், நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து திடீர்னு வந்துடும். இப்போ உதாரணம் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மாதிரி இருக்குது, நான் இன்றைக்கி மாதிரி இருக்குது, நான் டென்த்து முடிச்சு வந்து 10 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதை காலம்னா நேரம் தான். ஓகே, நான் வந்து இப்போ நினைக்கும் போது நான் என்ன யோசிக்கிறேன், சின்ன யோசிப்பேன், ஐயோ நம்ம டென்த் நல்ல மார்க் எடுத்துக்கலாமேனு சொல்லி யோசிப்பேன். அது மாதிரி தான் இப்போ தான் சொல்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சென்ற 2019 குரூப் 4 எழுதியிருப்பாங்க. இப்போ அது முடிஞ்சு ஒரு 1.5 வருஷம் ஆக போகுது. இப்போ நினைப்பாங்க, நம்ம அந்த குரூப் 4 நல்லா பண்ணிக்கலாம்னு யோசிப்பாங்க. அப்போ அந்த நேரம் தான், அப்போ அவங்க அந்த நேரத்தை, அதாவது வந்து அந்த 2019 நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தால் இன்றைக்கி அவங்க ஒரு அரசு வேலையில் இருந்திருப்பாங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய நேரத்தை, ஓகே, நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் வரதான் போகுது. அதே மாதிரி ஜூன் மாதம் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரதான் போகுது. இப்போ நம்ம என்ன சார் பண்ணணும்னு கேட்டால், வரக்கூடிய நேரங்கள், அதாவது சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். ஓகே, என்ன சார் சரியாக பயன்படுத்திக்கணும்னா, நம்மளுக்கு முதல் எது கஷ்டம், இப்போ நிறைய பேத்துக்கு பார்த்தா பாருங்கள் சயின்ஸ் கஷ்டமாக இருக்கும், நிறைய பேத்துக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ஸ். சில பேர் பார்த்தா, சார் எனக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம் சார், ஆனால் நான் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் வைக்கிறேன். அப்போ அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நம்மளுக்கு என்ன கஷ்டமோ அதை இந்த நேரத்தில் படிக்கணும். அதான் வந்து நேரம் முக்கியம் முக்கியம்னு சொல்கிறது. ஏன்னா இந்த நேரத்தை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாமல் கடைசியில் பார்த்திங்கன்னா, காலம் போன காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது காலத்தில் பயிற்சின்னு சொல்லுவாங்க, இந்த காலத்தில் இந்தந்த டைமில் இதை இதை பண்ணணுங்கிறது முக்கியமான ஒன்று. இப்போ நம்மளுக்கு கஷ்டமான பாடங்களை படிக்க வேண்டிய நேரம் கடவுள் வந்து கொடுத்துருக்காரு. இப்போதான் சொல்கிறேன், எக்ஸாம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய 3 மாதம் இருக்குது, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஒரு 3 மாதம் இருக்குது, அந்த 3 மாதங்கிறது ரிவிஷன் டைம். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிப்பேன், நான் அது வரைக்கும் வந்து நான் வந்து அமைதியாக இருப்பேன், நோட்டிஃபிகேஷன் வரணும், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எப்போ வரும், செகண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும், நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஒன்றே ஒன்று தான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு, நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் வரட்டும், ஆனால் அவங்களால் படிக்கக்கூடிய முயற்சியை வந்து எப்போவுமே கைவிட்டுறாதீங்க. நம்ம டெய்லி ரொட்டீனை ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம். அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம டெய்லி சாப்பிட்றோம்ல, நேர நேரத்துக்கு சாப்பிட்றோம்ல, அது எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இது மாதிரி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மேக்ஸ் படிக்கிறது, சயின்ஸ் ப்ளஸ் சோஷியல் படிக்கிறது, அது வந்து எவ்வளோ முக்கியம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா சாப்பாடு எவ்வளோக்கெவ்வளோ முக்கியமோ உங்கள் வாழ்க்கையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அந்த இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது பார்த்தா, நிறைய பேர் என்னென்னா, மனசு வந்து நல்ல ஆரோக்கியமான டைம், புதாவது சொல்லப்போ நிறைய பேர் நான் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருப்பா படிக்கிறது என்ஜாய்மெண்ட், அந்த டைமில் நல்ல டைம் எடுத்து படிங்க. ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கான பதியக்கூடிய அந்த எண்ணங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஓகேவா? நிறைய பேத்துக்கு வந்து நிறைய அது வந்து எப்படி சொல்கிறது, பதியாது. இப்போ பார்த்தா வருங்க, எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, அதுலேயும் படித்தா கண்டிப்பாக மைண்டில் நிற்காது. ஏன்னா அதுக்கும் நேரங்கிறது அங்கே ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தா டெஸ்ட் போட வேண்டிய நேரம், இந்த டைம் டெஸ்ட் போட்டால் நமக்கு நல்லாயிருக்குமா? ஓகேவா? என்ன சார், அப்போ எக்ஸாம் பார்த்தா 10 to 1 மணிக்கு தான், அப்போ அந்த டைம் அப்படி கிடையாது. உங்களுக்கான அந்த நேரம் கால அளவு தான், உங்களோட நேரம் கால அளவு தான். சார் எனக்கு வந்து மேக்ஸ் வந்து எப்போ சார் படிக்கணும்னு கேட்டால், மேக்ஸ் வந்து தூக்கம் வரும்போது படிக்கணும். ஏன் தூக்கம் வரும்போது படிக்கணும்னா, அது வந்து மேக்ஸுங்கிறது உங்களோட எனர்ஜிட்டிக்கு வந்து தூண்டிவிடும். இப்போ தான் சொல்லப்போனால் பார்த்துக்கோங்க, நம்ம வந்து ஒரு சம் சொல்கிறோம்னா, அந்த சம் வந்து நமக்கு தெரியலன்னா நம்ம மூளை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும், மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து தூக்கம் வராது. அப்போ நம்ம தூக்கம் வரும்போது டைம் என்ன பண்ணணும், மேக்ஸ் படிக்கணும், சயின்ஸை படிக்கணும், அந்த மாதிரி டைம் வைக்கணும், காலேஜ் நியூஸ் பேப்பர் படிக்கணும். அது ஒரு பழக்கமாக கொண்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக மாறும். அதுக்கும் வந்து நேரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? அதே மாதிரி நேரம், இந்த நேரங்கிற ஒரு சொல் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு அற்புதமான சொல். ஓகே, அதை வந்து நீங்கள் மனசில் வச்சு படிக்கணும். நான் ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் கடைசியாக. அதாவது நேரத்தை விரயம் செய்யாதீங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய நேரம், ஓகேவா சார், நான் இது வரைக்கும் வந்து நேரத்தை வந்து விரயம் பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நேரத்தை வந்து விரயம் பண்ணவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னும் இருக்கக்கூடிய கால அளவு 3 மாதம் தான், சரியா? இப்படி பார்த்தோம்னா நாளைக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துடும், குரூப் 2 ரிசல்ட் வந்துடும், குரூப் 1-2 மெயின்ஸ் வந்துடும், சரியா? இப்படின்னு பார்த்தா குரூப் 4 எக்ஸாம் வரும், குரூப் 4 ரிசல்ட் வந்துடும். ஓகேவா? நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி டைம் கிடையாது, டக்கு 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 டக்குன்னு ஓடிட்டுருக்கும். இன்றைக்கி நினச்சோம் நாளைக்கு எழுந்திரிச்சிருவோம், இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கேன் நாளைக்கு இன்னும் இந்த வீடியோ பார்க்கலாம், நீ 2 வருஷம் கழிச்சு கூட ஒரு வீடியோ பார்க்கலாம். நம்ம நினச்சிட்ருப்போம் எல்லாமே வந்து சீக்கிரம் சீக்கிரம் இங்கே ஓடிட்டுருக்கு. அதனால் சார் நான் இன்னும் வந்து தயாராக நினச்சிட்டு யாருமே இருக்காதிங்க, தயாராகுங்க, தயாராக முயற்சி பண்ணுங்கள். அதனால் கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை, அதாவது வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வரல, குரூப் 4 குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரல, டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரல,
இப்போ டைம் நம்ம நல்லா படிக்கணும். படிச்சிட்டோம்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த நேரத்தில் நம்ம ரிவிஷன் பண்ணலாம். ரிவிஷன் பண்ணி நம்ம பாஸ் பண்ணி படித்து முடிச்சிட்டோம், ரிவிஷன் பண்ணுறோம், ஆல் டிக்கெட் வருது, ஒரு ரெண்டு மூணு மாடல் டெஸ்ட் போட்டு பார்க்குறோம், கரெக்டாக அதை போய் எக்ஸாம் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுறோம். அந்த மூணு மணி நேரத்தில் யூட்டிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய நேரங்கள் உங்களுக்கான பொன்னான நேரமாக இருக்கும். நான் சொல்ல கரெக்டாக தான் இல்லை, கரெக்டுனா நிச்சயமாக சொல்ல அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடியே உங்களோட சிலபஸை ஃபுல்லாக முடிக்க பாருங்கள். நீங்கள் குரூப் டூ பண்ணுங்க, குரூப் ஃபோர் பண்ணுங்க, முதல்ல அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுவோம். குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ரிவிஷன் பண்ணுவோம். ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம ஆல்டிகேமோ டெஸ்ட்டு போட்டு பார்ப்போம். டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு கடைசியில் நம்ம அந்த வெற்றிங்கிற வாகையை சூடுவோம். இதுக்கு நேரங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நேரத்தை ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம், வெல்வது நாம்.